திருச்சி பிஷப் ஹியூபர் கல்லூரி தமிழ்துறை தலைவர் பாலச்சந்திர மோகன் ஆராய்ச்சி பட்ட மேற்படிப்பு மாணவிகளிடம் ஆபாசமாக பேசுவது, பாலியல் ரீதியான அருவறுத்தக்க செயல்களில் இருப்பது உள்ளிட்ட பாலியல் சீண்டலுக்கு ஈடுபட்டதாக கல்வித்துறை படிப்பு தொடர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது என பாலச்சந்திர மோகன் மீது அதே கல்லூரியில் பயிலும் மாணவிகள் 5 பேர் கல்லூரி முதல்வரிடம் கொடுத்த மனு வெளியாகி அந்த புகாரில் உண்மைத்தன்மை இருந்தது. மாவட்ட சமூக நலத்துறை அமைச்சர் மற்றும் அலுவலர் தமுனிஷா தலைமையிலான குழுவினரின் விசாரணையில் தெரிய வந்த நிலையில் அவர் அளித்த புகாரின் பேரில் பாலச்சந்திர மோகன் ஸ்ரீரங்கம் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசாரால் கைது செய்யப்பட்டு 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவருக்கு ஸ்ரீரங்கம் அரசு மருத்துவமனையில் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. பின்னர் கைது செய்யப்பட்ட பாலச்சந்திர மோகன் திருச்சி மாவட்ட கூடுதல் மகிழா நீதிமன்ற நீதிபதி மணிவாசகன் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டு 23ஆம் தேதி வரை 15 நாள் நீதிமன்ற காவலில் கரூர் கிளை சிறையில் அடைக்க உத்தரவிட்டார். இதனையடுத்து அவர் போலீஸ் பாதுகாப்புடன் சிறைக்கு அழைத்து செல்லப்பட்டார். மேலும் இவ்வழக்கில் அவருக்கு பக்கபலமாக இருந்த பேராசிரியர் நளினி சுந்தர் மீதும் 4 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு ஸ்டேஷன் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். அவ்வளோதான்.